Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம கிச்சனில் அரைக்கீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது குக்கரில் கூட பண்ணலாம், ஆனால் நான் இன்றைக்கி கடாயில் தான் பண்ண போகிறேன். இதில் கால் கப் ஊற வச்ச பச்சை பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நான் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது 10-15 நிமிஷம் போல் வேகட்டும். பாதி வெந்தால் போதும். பருப்பு வெந்துருச்சு. இதில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துடுறேன். இது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் 4 பல், பச்சை மிளகாய் 2, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சுருங்க. இது 10-12 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை பருப்புலாம் நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆற வச்சிடலாம். நான் இதை மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். இதை ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு 2 செகண்ட் அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப மழமழன்னு அரைச்சிடாதீங்க, பேஸ்ட் மாதிரி ஆகிடும், அது நல்லா இருக்காது. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் வடகம், காஞ்ச மிளகாய் 2 பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதை நம்ம கீரையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய அரைக்கீரை கடையல் ரெடி. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு பசி எடுக்காமல் இருக்கும், அவங்களாம் இதை சாப்பிட்டா பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இந்த கீரை கடைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக ஆவாங்க, மில்க் செக்ரேஷனும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.